இதோ பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இந்த மலைக்கு தாங்க செல்ல போறோம். அருள்மிகு அழகு பெருமலை ராய பெருமாள். ஏற்காட்டுல ஒரு அம்மாவை இப்படி நிக்க வச்ச மாதிரி, சோழக்காட்டு போகும் மாதிரி, அதே மாதிரி நான் மாயாவை நிக்க வச்சுட்டேன். ஏ, நான் கூட பக்கம்பாடுன்னு நினைச்சேன், ஆனா போயிட்டே இருக்குதுங்க. அப்பா இங்க வாருங்க, நான் நடந்துகிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்க, தெரியுது இல்லையா? எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு வேற உலகத்துக்கு போன மாதிரி. குறிப்பிட்ட நாள் தான் இங்க மேல இருப்பீங்களா, என்னைக்குமே இருப்பீங்களா? டெய்லி இருப்பீங்க. ஓகே மக்கள், சையா டெய்லி இருப்பாருங்களா? குங்குமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த கோயில சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது இல்லாமா, அதுல முக்கியமான ஒண்ணு என்ன கேட்டீங்க அப்படின்னா, 1975 ஒரு பெண்ணை வந்து ரெண்டு பேர் கடத்திக்கிட்டு இந்த மலையில கொண்டு வந்து. ஓ கடவுளே, நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அப்படியே விட்டு விட்டு நிறைய டைம் மறந்துட்டு போயிட்டேங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்பளையும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம போக போற மலை வந்து பொள்ளாச்சியில வந்து அருள்மிகு அழகு, அந்த ஊர் பேர் அர்த்தநாரி பாளையங்க, சரிங்களா? அந்த மலையினுடைய பேரை கூட ஒழுங்கா படிக்கல, எப்படி தம்பளையும் டைட்டிலும் நான் போட்டிருப்பேன். போக போக பாத்துக்கலாங்க, கூகுள் மேப்ல பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாங்க. அந்த மலைக்கு தான் போக போறேன். எதுக்காக அப்படின்னா, மேல பெருமாள் இருக்காருங்க, சாமி வழிபட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த மலை மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொள்ளாச்சியினுடைய இந்த தென்னமரம் தோப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகா தெரியுங்களாம்மா. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்த, பெருசா பாக்கல, மாப்பிள்ளை எடுத்து காமிச்சுட்டு இருந்தேன். நம்ம கௌதம் இருக்காண்டலங்க, நம்ம மாப்பிள்ளை எடுத்து காமிச்சுட்டு இருந்தா, மாப்பிள்ள இங்க போய் வீடியோ போடுறா அப்படின்னா ரைட் அகேன் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மக்கள் வாங்க போலாம், அப்படியே கொஞ்சம் தூரம் மோட்டோ வளர கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் அங்க போயிட்டு அப்படியே ஹில்ஸ் ட்ரெக்கிங் ஏற போறோம். வேற லெவலு, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெக்கிங் ஏறி, இன்னைக்கு செம்ம என்ஜாய் பண்ணலாம் மக்கள். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஆலியா டேம் போக போறேன். ஆலியா டேம் நானும் வந்திருந்து போறேன் பாருங்க சொல்லி கேட்கிறேன், ஆனா போகல. எப்படி இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஆலியா டேம் பாப்பீங்க மக்கள். ரைட் அகே சரி, வாங்க போலவாங்க, வாங்க செல்லலாம். அழகு திருமலை ராயப்ப பெருமாள் கோவிலுக்கு நல்ல கிளைமேட்டோட போறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா மழையும் கிடையாது, ரொம்ப வெயிலும் கிடையாது. அப்ப வந்து உங்களுக்கு வீடியோ பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும், எனக்கு வந்து ட்ரெக்கிங் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். வாங்க போலாம், வாங்க போலாம். கூகுள் மாத்தாச்சு இதில் ரைட்டு கெடுக்க சொல்லுதுங்க, முன்னாடி பாலக்காடு ரோட்ல போட சொல்லுது. இப்ப நான் இருக்கிறதுக்கும் பாலக்காடுக்கு 46 கிலோமீட்டர் தான் கேரளா பார்டருங்க. என்னன்னா, கேரளா பார்டருக்குள் டச் பண்ணதே கிடையாது கேரளாவை. இந்த தடவை கண்டிப்பா டச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். காலங்காத்தால கௌதமுக்கு போன் பண்ணனுங்களா, அவ வேற இந்த ரிங்டோன் வச்சிருந்தானுங்களா, தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, அந்த பாட்டு வரைய மனசுல ஒட்டிக்கிச்சிங்கங்களா, ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்டுங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் ஏங்க, இதுதாங்க பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலுங்க. சூப்பருங்க, பரவாயில்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் உங்களுக்கு மாரியம்மன் கோயில காமிக்க முடியுது. கூகுள் மாத்தாச்சி ஒரு ரூட்ல சொல்லிச்சு, நான் ஒரு ரூட்ல வந்தேன், இங்க வந்து பார்த்தா மாரியம்மன் கோயில். சூப்பர், கும்பிட்டுக்குங்க. ஓம் சக்தி பராசக்தி. மக்கள் இதோ பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இந்த மலைக்கு தாங்க செல்ல போறோம். அருள்மிகு அழகு திருமலை ராய பெருமாள், சரிங்களா? அருள்மிகு அழகு திருமலை ராய பெருமாள் இந்த கோயிலுக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். இங்கிருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் போகணுங்க, உள்ளர போகணும். சரி வாங்க போல வாங்க. எங்கப்பா எங்கேயோ ஏறி நிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு வீடு கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்ததுங்களா, அப்புறம் இங்க வந்து இவங்ககிட்ட கேட்டுங்க, இந்த மலையை வந்து ஒரு ட்ரோன் ஷூட் மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு மேலே ஏறி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க மக்கள்ஸ், ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து கொண்டரங்கி மலை மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குதுலங்க, அது வந்து சும்மா ஒரு கரடு போல, அது ஒரு சாதா, அது சும்மா இல்லைங்க, கரடுன்னு சொல்ல முடியாது, அது பெரிய மலை தான். அங்கே வந்து எந்த ஒரு சாமியுமே இல்லைங்க. இதை வருங்க, நம்ம போகிற அந்த பெருமாள் மலை எங்கே திரும்ப இருக்குது, இதை வருங்க சென்ட்ரல் தெரியுது பாருங்க, அங்கே வெள்ள வெளையே மேலே கோயில் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம போகக்கூடிய அழகு ராயப்ப பெருமாள் கோவிலுங்களாம்மா. நான் கூட அந்த பெரிய மலை தான் நினச்சிட்டேன், அதான பார்த்தேன். அந்த பெரிய மலை கிட்டத்தட்ட அது 3000 அடி வரும் போல், இந்த மலை வந்து ஒரு 1500 அடி தான் போட்டிருந்ததுங்க. அந்த மலையில் பாதி தாங்க இந்த மலை இருக்குது. சிறுவாங்க மக்கள்ஸ் போலாங்களா? பாருங்க மக்கள்ஸ், நம்ம அண்ணா தான் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்ததுங்க. நம்ம அண்ணா வந்து நம்ம சப்ஸ்கிரைபருங்களாம்மா. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாருங்களா, அப்புறம் தான் தெரியுங்களா ஒன்று கேட்டால் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னாரு. இதே ஊர் தானுங்களாம்மா அண்ணா, எல்லாம் வேலை பயங்கரமாக இருக்கும் போலையே. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள்ஸ். ஆக்சுவலாக அவங்க அவங்க செய்யும் தொழிலே அவங்களுக்கு தெய்வம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் இவ்வளோ ஒரு அழகான வீட்டை உருவாக்க முடியும்.
ஈரோடுங்கய்யா ஈரோடு 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 இங்க பாருங்களா அங்க சென்ட்ரல்ல நேரா போனா அந்த மலைக்கு தான் போகுது அழகா இருக்குதுங்க இந்த ரூட் மக்கள்ஸ் ஏற்காட்டுல ஒரு அம்மா இப்படி நிக்க வச்ச மாதிரி சோளக்காட்டு போக மாதிரி அதே மாதிரி நான் மாயாவை நிக்க வச்சுட்டேன் ஏ போலாங்களா ஓகே ஓகே பொள்ளாச்சி நான் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு நான் பொள்ளாச்சி ஆ ஓகேங்க ஐயா சூப்பரா இருக்குது வாங்க லொக்கேஷன் இடம் அருமையா இருக்குதுங்க என்னங்க ஐயா ஆ ஓஹோ ஏங்க அதாவது எப்படின்னா ரொம்ப சின்ன மலையும் இல்லை ரொம்ப பெரிய மலையும் இல்லை மீடியமான மலை ஆ அதான் 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 அதாங்க ஐயா மக்கள் தெரியுதுங்க முன்னாடி இந்த மலை தானுங்க இங்கே நிறுத்துறதா சரிங்க ஐயா இந்த ஊர் பேர் பெருமாள் புதூர் பெருமாள் ஓகே வரட்டுங்களா ஆ ஓகே பாய் ஃபோன் நம்பரா எழுதி எழுதி கொடுக்குறதா லெட் இல்லையா எங்கிட்ட லெட் இல்லையா பேன் இல்லையா சாமி பேனாக இருந்தால் கொடுறா இல்லையா ஏங்க சத்தியமா சொல்றேன் கேமராவிலேயே உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியும் நினைக்கிறேன் அப்ப நேர்ல எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு பின்னாடி வந்து அந்த வானுயர்ந்த மலைங்குது அது வந்து இயற்கையா அமைஞ்ச வானுயர்ந்த மலை பயங்கரமான ஹைட்டு மேல பாருங்க மேகமெல்லாம் அந்த மலைக்கு பாதி மலைக்கு கீழ் இருக்குதுங்க மேகம் அப்படியே இந்த மலையினுடைய லொக்கேஷனை பாருங்களேன் இப்போ இந்த மலை தான் ஏற போகிறோம் உண்மையாலுமே சொல்கிறேங்க அந்த கூகுள் மேப்பில் பார்க்கும்போது கூட சரி ஏதோ சாதாரண குன்று மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நம்ம வந்த டைம் மான்சூன் டைம்னால மழை பெய்கிற டைம் அப்படிங்கிறனால வந்து சூப்பராக இருக்குதுங்க வேறு லெவலு வாங்க சம்பவம் பண்ணிடலாம் இங்கே கீழே வந்து வீடு ஒன்று இருக்குதுங்க ஐ திங்க் இது பூசாரியார் வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க வந்தாச்சு 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 கேரளாக்காரங்க வந்துருப்பாங்க போல ஜீப் நிற்கிது கேரளாவா தமிழ்நாடா தமிழ்நாடு டிஎன் 38 தெரியல செம்ம 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 அருள்மிகு அழகு திருமலை ராயப்பெருமாள் பெருமாள் சன்னதிங்க பெருமாள் சன்னதிங்க வந்தாச்சுங்க ஓம் நமோ நாராயணா பைக்கு நிறுத்திட்டு வாங்க ஏற ஆரம்பிக்கலாமா ஃபைனலி நம்ம அழகு திருமலை ராயப்ப பெருமாள் கோவிலோடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இது வந்து பூஜை அறை சாமான்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு அறை போல் இங்கே தான் கொண்டு போய் நம்ம ஹெல்மெட்டை வச்சுட்டுங்க அவங்க ஒரு ஐயா இருந்தார் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளுடைய பயணத்தை கிளப்பலாங்க நெக்ஸ்ட் இங்கே வருங்க கீழே வந்து ஒரு பெருமாள் சன்னதிங்க அதுக்கப்புறம் ஒரு அரச மரம் அரச மரத்துக்கு கீழே விநாயகர் சன்னதிங்க ஓகேங்களா வாங்க போய் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் ஓகே போலாங்களா ஆ முதல் படிங்க ஓகே ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க போலாமா ஆரம்பத்தில் இப்படித்தானுங்க இருக்குது இங்கே பாருங்களேன் ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்குது பாருங்க இந்த மலையினுடைய பாறை அதுக்கு பின்னாடி ஒரு அங்கே ஒரு பெரிய மலை ஆரம்பே அமர்க்கவலமாக இருக்குதுங்க ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே பாறை மேலே கிளைம் பண்ணி ஏறுற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படி ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம் இதனால் வந்து இப்போ வந்து நம்ம என்ன என்ன ஒரு யுக்தியை கையாளணும் அப்படின்னா இப்படியாக இருந்தோம் ஜிக் ஜாக்கா இப்படி எப்படி பாம்பு ஏறும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்படி 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 ஏறணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் என்னாகும் அப்படின்னா களப்பு தெரியாது நீங்கள் நெத்துக்கு நேராக ஏறிட்டு இருந்தீங்க வைங்க ரொம்ப என்னாகுன்னா களப்பாக இருக்குதா பாருங்களேன் இப்படி அதாவது படிக்கு இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு ஏறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு வந்துடலாங்க பாருங்க எனக்கு ஏறி வந்தே தெரில இதே மாதிரி நேர ஆரம்பிச்சேன்னு வைங்க சீக்கிரம் மலை மேலே உச்சிக்கு போயிடலாம் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கிறான் நம்ம ராஜா பாருங்க கீழே அங்கே பாருங்க அம்போன்னு நிற்கிறான் ஓ பாருங்க இது வந்து நம்ம ஏறி வந்த வழிங்க ஆக்சுவலாக படிக்கட்டு வந்து இந்தாண்டு பிடிக்க போகுது இங்கே ஒரு மிகப்பெரிய பாறை
இதிலிருந்து இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இது எங்கே போகுது? வாங்க சென்று பார்த்து விடலாம். சுற்றிட்டு போகும் நினைக்கிறேன், மற்றபடி எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மலை சின்ன மலையாக இருந்தாலும் லொக்கேஷன் பாருங்க, நம்ம ஏற ஏற பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி பயங்கரமான லொக்கேஷனு, முன்னாடி லொக்கேஷனு, இந்தாண்டா லொக்கேஷனு, அந்தாண்டா லொக்கேஷனு. இப்போ உங்களுக்கு ஒரு அட்டகாசமான லொக்கேஷனை காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர், ஓம் நமோ நாராயணா, ஓம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஜெய ஆஞ்சநேயா. ஓகே, அடேங்கப்பா இங்கேயே இப்படி இருக்குது, இங்க பாருங்க, அடா 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 அடாடோடோடோடோடோடோடு சாமி. ஆக்சுவலாக எங்கள் ஊர்லேயும் வந்து மலை மேலேறி பார்த்தா இந்த மாதிரி தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்குது? ஒட்டுமொத்த பொள்ளாச்சி தென்னை மரத்து மேலே ஏறி அப்படியே ஒட்டுமொத்த பொள்ளாச்சி தென்னை மரத்துக்கு மேலே அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? எனக்கு அப்படி தான் இருக்குது நடக்கும்போது, சூப்பராக இருக்குதுங்க. ஏற ஏற, அதுவும் மற்ற டைமில் வந்திருந்தோம்னா கூட, இந்த வெயில் சீசனில் வந்திருந்தோம்னா கூட எல்லாம் ட்ரையாக காஞ்சு போய் கிடக்கும். மழை சீசனாக இருக்கா, பச்சை பசிலேன்னு இருக்குதா, அதனால் சூப்பராக இருக்குதுங்க. பாரு இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்குது அதுங்க, படிக்கட்டு சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப பெரிய கிளல் இல்லை, ஆக்சுவலாக பழனிமலையை விட பெருசாக பண்ணாங்க. பழனிமலையை விடவெல்லாம் பெருசு கிடையாது, சின்ன குன்று. ஆனால் இதை வென்று அதுக்கு மேலே சொல்ல தெரியல. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா அப்படின்னா வெய்ய காலத்தில் மழை காலத்தில் இரண்டு காலங்களிலும் ஒதுங்கி கொள்வதற்காக ஒரு ஆஸ்பட்டா சாஸ் ஆகும், என்ன பேர் இருந்தது ஆஸ்பட்டா சாவா எலும்போ சொல்லுவாங்க அந்த சீட்டு. மேலும் படிகள் மேலே ஏறுகிறது, வாருங்கள் செல்லலாம். அப்பா எகைன் மேலே ஏறுதுங்க, அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கோயிலுக்காடு. ஆமாம் கோயிலுக்கே வந்தாச்சு, இன்னும் மேலே போய் வியூ காட்டுற வாங்கலை, கீழேருந்தே பார்த்துருந்தோம் அப்புடின்னா நல்லா இருக்காது, மேலே போகலாம். அப்பா எகைன் வந்து ஒரு நிழல் கூடங்க, இதில் வந்து தெளிவாக போட்டாங்க சுவற்றில் எதுவுமே எழுதக்கூடாது, கடுமையாக கண்டிக்கப்படுவீர்கள், குளம் தரும் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலசேகர ஆழ்வாரினுடைய ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்று இருக்குது. என்ன பாருங்களே, இந்த மலையை சுற்றிலும் தென்னை மரம் தோப்புங்க, நான் கூட முன்னாடி இருக்கிறத அது மட்டும்தான் நினைச்சேன், தெரியுத மக்கள்ஸ்? இங்கே பாருங்க, இங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே பாருங்களே, பொள்ளாச்சி தென்னை மர தோப்புனா இப்படித்தான் இருக்கும். இங்கே பாருங்க, கோடிக்கணக்கான தென்னை மரம் இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிறாங்க போலாமா? ஆக்சுவலாக நான் இந்த பில்டிங்கை பார்த்துட்டு தான் கோயில்னு நினச்சிட்டு வந்தாச்சு வந்தாச்சு அப்படின்னு. அது கோயில் இல்லை போல, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் மாதிரி தான் இருக்குது. அங்கிட்டிருந்து அப்படியே ஏறி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் மேலே போகுதுங்க. ஆப்போசிட்டில் வேறு பயங்கரமான இயற்கை காட்சி, இந்த மலையை எப்படி இருக்குதுன்னா அந்த மலையை ஏறி பார்த்தா எப்படி இருக்கும்? நான் கூட பக்கம்பாடுன்னு நினச்சேன், ஆனால்
போயிட்டே இருக்குதுங்க அப்பா. அந்த ஆயா சொன்னது உண்மைதான் போல. பழனிமலை விட படிக்கட்டு அடிக்குதுன்னு சொல்ற, படிக்கட்டு பழனிமலை விட அதிகம்னு நினைக்கிறேன். உயரம் பழனிமலை விட அதிகமா தெரியல. ஹைட்டுங்க அப்பா, ட்ரோன்லாம் இருந்ததுன்னா படைக்கலாங்க. விரைவில் வாங்கிடலாம், விரைவில் வாங்கிடலாம். ரெண்டு மூணு மாதம் கண்டிப்பாக ட்ரோன் வாங்கிடலாம். ஆடே அப்பா, நான் தப்பு கணக்கு போட்டேன். சின்ன மலை எதுவுமே, இது வசதியான மலை தாங்க. பார்க்கத்தான் அப்படி தெரியுது, ஏற ஏறத்தான் தெரியுது. இங்கே பாருங்க, இந்த மலை கொள்ளை அழகுங்க, பேரழகுங்க. அடே அப்பா, எப்படி சருவுலாக இருக்குது தெரியுமா? கைலாய மலை எப்படி சொல்லுவாங்கள்ல, சருவுலாக இருக்குது, அது ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேனிக்கு அந்த மலை இருக்குதுங்க. மேலே வந்துட்டேங்க அப்பா, ஃபைனலி ரீச்சுடு அழகு ராயப்ப பெருமாள் திருக்கோவில். அப்பா 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 அப்பாப்பா, மேலே பாருங்கள் அந்த முகடு. கீழே வந்து பார்த்தோம்ல, கிழக்க ஒரு முகடு தெரிஞ்சுல, அந்த முகடு செம்மையாக இருக்குதுல்ல. வாவ், தாறுமாறுங்க இது, தாறுமாறு தாறுமாறு தக்காளி சோறு தான். அப்பா, நானும் ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறேன். இது இதுதான் கோயில் நினச்சேன், அப்புறம் பார்த்தா கோயில் அங்கே இருக்குது. நாராயணன் நல்லா விளையாடி பண்ணுறாருண்ணா. அப்பா சூப்பராக இருக்குதுங்க மேலே. இன்னும் வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்க மாட்டேருக்குது, மணலெல்லாம் கிடக்குது. மேலே வந்தால் அப்படின்னா அரப்பு மரம், அரப்பு மரத்தை சுற்றி போகிற மாதிரி இங்கே வாருங்க, அழகாக கட்டி விட்டுருக்குறாங்க. இந்த பக்கமே அப்படி சுற்றி வரலாம். இங்கே வாருங்களே, ஒவ்வொன்றும் புதுமையாக யோசிச்சு கட்டிக்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், ஒரு மண்டபமாட்ட தெரியுது, ஆனால் உள்ளே கோவில் இருக்கா? இது கோவில் பழைய கோவிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க இல்லைங்க, இவர் யாரோ ராமானுஜரா. உள்ளே வந்தோடனே ஐயா, நீங்கள் பூசாரிங்களா? ஓகே ஓகே, பூசாரி ஐயாவை மீட் பண்ணியாச்சுங்க. இங்கே வாருங்க, மண்டபம் இருக்குது, சமையல் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வாருங்க, கிரைண்டரு உள்ள அடுப்பு கிடுப்பு அத்தனை வசதியுமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட்டாசா இருக்குதுங்க, வேறு லெவல் வேறு லெவல். அது என்ன சாமின்னு கேட்டால் ஐயா பெருமாள் சாமி அப்படின்னாரு. ஆக்சுவலாக அது ராமானுஜராக இருப்பார் நினைக்கிறேன். அதுதான் அதான் இருக்கும் நினைக்கிறேன், கரெக்ட். ஓகே, வழிபட்டுக்கலாம். சரிவா, வாங்க மேலே போகலாம் வாங்க. அப்பா இங்கே பாருங்க ஐயா, ஏறுறதுக்கும் இந்த கிளைமேட் மேகமூட்டமாக இருக்கிறதுக்கும் அட்டகாசமாக இருக்குது போங்க. அடாடாடாடாடாடாடா, அப்படியே இங்கே பாருங்க, இங்கே அந்த ஹில்லு, தொடர்ச்சி ஹில்லு போலமா. அப்பா அப்படிங்க அப்பா, ஏங்க என்னங்க இது ஐயா, இன்னும் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது. இங்க வாருங்க எப்படி இருக்குது முன்னாடி, அதுதான் சொல்றேன். ஏங்க சாமி, நானா ஏங்க மக்கள், நம்ம ஏறி வந்தது அந்த பக்கங்க, அந்த பக்கம் எல்லாம் மேட்ரே இல்ல, நான் அதுதான் மேட்டருன்னு நினைச்சு உட்காந்து கதற கதற எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து பார்த்தா செதற விட்டுருச்சு. டி சாமி ஐயா, இது என்னங்க ஐயா, தொடர்ச்சி இல்லாது, இது என்ன தொடர்ச்சி மலையாது, இது என்ன மலை? மலை மலை வால்பாறுன்னு மக்கள் எங்க உண்மையாலுமே சொல்றேங்க, கேமரால எந்த அளவுக்கு தெரியுது தெரியல, பட்டாசா இருக்குதுங்க. அப்படியே இங்க இருந்து பாக்குறதுக்கு ஏதோ பூலோகத்துல இல்லாம வேற எங்கேயோ போன மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு வியூ தெரியுதுங்களா ஐயா, நடந்து போகிறதுக்கும் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. அடா 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 அடாடா, இந்த வியூ விட்டுட்டு நான் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க தென்னை மரங்களையெல்லாம் தெரியுதா? அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கோயில், போகலாம் ஐயா போய் நீக்கிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இயற்கை காட்சி ரசிச்சுட்டு போகலாம். அடே சாமி, அங்கத்தை விட இங்கே தாங்க தென்னமரம் அப்படியே கொய 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 வருங்க, அப்படியே கருப்பு கலர் இருக்குதுல்ல, அத்தனையுமே தென்னை மரங்க. இங்கிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக தென்னை மரங்க, பண்ணாட்டாக இருக்குதுங்க. சாமி ஏங்க, இத்தனை நாளாக இந்த கோவிலில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துருக்குது. கோயிலுக்கு மேலே வந்தவுடனே மழை வந்துருச்சு.
சாமி, ஐயோ 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 ஐயோ, என்ன சொல்றேன் தெரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. வரங்க, வர வர, மழை வருது. அதான் 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 அங்கேருந்து மழை வருதுங்க. அப்படியே இங்கே வருங்க, இந்த ஹில் இருக்குல்ல, அங்கிட்டிருந்து அப்படியே தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியுதுல்ல, அது வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. பேக்கமில் பார்த்துருப்பீங்க, அங்கே பார்த்ததில் வந்து தென்னை மரம் வந்து அடர்த்தி கம்மி. இங்கே பார்த்தா ஒரு மிக பிரம்மாண்டமாக இங்கே மட்டுமே கோடி கோடி தென்னை மரம் இருக்க மாட்டிருக்குது. இங்கிருந்து அந்த கருப்பு கலர் தெரியுதுல, அத்தனையுமே தென்னை மரங்க. அதே மாதிரி இங்கே வருங்க, அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன குன்று, அதான் வருங்க, அங்கே ஒரு சின்ன குன்று, சின்ன சின்ன மலைகள் இருக்குது, அந்த பக்கம் பூரா காற்றால. இங்கே தான் நம்ம அழகு ராயப்ப பெருமாள் கோயில். ஏங்க நான்லாம் எதிரே பார்க்கலங்க, சத்தியமாக மக்கள் சும்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்த நேரம் கிளைமேட் அந்த மாதிரி. சரி ஓகே மக்கள், மழை வந்து ஐயனும் குளிர்ந்துட்டார் போல நானும் ரொம்ப குளிர்ந்துட்டேன். இங்கே வாருங்க, நான் நடந்துக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்க, தெரியுது இல்லையா, எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு வேறு உலகத்துக்கு போன மாதிரி. ஆ சூப்பராக இருக்குதுல, இங்கே வாருங்க, மேலே வாருங்க, பெரிய மணி. ஓகேங்க, மழை தூத்தல் போட்டு இப்போ கொஞ்சம் நின்றுருக்குது. ஆக்சுவலாக கார்த்திகை தீபத்துக்கு இங்கே விளக்கேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே உள்ள போகலாமா? ஆனால் சரியான மலைங்க, சரியான மலை, சரியான லொக்கேஷனு, போகலாமா? ஓகே இங்கே வாருங்க மக்கள், சாமியினுடைய கதவு கூட நாமம் இருக்கலைங்க, நாமம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, தெரியுதா, அந்த அந்த நிலவுகால் மாதிரி வச்சு அழகாக நாம் எப்படி இருக்கும் அதே சேஃபில் கதவு. ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நாராயண நம, ஓம் நாராயண நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணம், நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ எப்போ வந்தாலுமே கோயில் இருப்பீங்களா? எப்போ வந்தாலும் கோயில் நீங்கள் இருக்கீங்களா? எப்பவுமே வரலாம். ஆ ஓ இல்லை, இப்போ குறிப்பிட்ட நாள் தான் இங்கே மேலே இருப்பீங்களா, என்றைக்குமே இருப்பீங்களா? டெய்லி இருப்பீங்க. ஓகே மக்கள், சையாக டெய்லி இருப்பா, இருக்கலாமா, குங்குமம் வச்சுக்கலாம். ஓம் நமோ நாராயண. ஓகே ஓகேங்க. ஆ மக்கள், இந்த கோயிலில் என்ன தெரியுமா தனி சிறப்பு, பெருமாளுக்கு மீசை இருக்குது சரிங்களா. எங்கேயுமே வந்து பெரும்பாலும் கடவுள்களுக்கு வந்து மீசை இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய சன்னதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவறையில் வந்து பெருமாளுக்கு மீசை இருக்குதுங்க, வேற லெவலு. எப்படி செம்மங்க, உண்மையாலுமே அதை நான் உண்மையே உள்ளே பார்த்து நானாக மனசுக்குள்ள நினச்சி சொல்ல நினச்ச மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த இதுலேயே போட்டிருக்கிறாங்க. இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து மீசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகு அந்த கோயிலை பற்றின இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. வேற என்ன, ஆ அந்த கீழே சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஒரு ஒருத்தருடைய சிலை இருந்ததில்ல, அது வந்து ராமானுஜர் சிலை தாங்க, அது எந்த மாற்றம் இல்லை, அது ராமானுஜர் சிலை. அதுக்கப்புறம் வாருங்க, மழை விட்டு பிரிக்குது, இனிமேல் நம்ம கீழே வாடுறதுக்கிறது கஷ்டம்தான். மழை நின்றதுக்கு அப்புறம் தான் போக முடியும், சரியான மழை. விநாயகர் கோயில் இருக்குதுங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது மழை, எப்படி தெரியுமா கீழிருந்து இப்படி தான் வருங்க, அப்படி அப்படி மேலே போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த கோயிலை பற்றின தலைவரலாறு எல்லாமே இதில் போட்டுருக்குறாங்க, நான் தெளிவாக உங்களுக்கு படிச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஓகேவா, நான் படிச்சு வரேன். நான் வாருங்க மக்கள், இப்படி தாங்க மழை இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம ஏறி வந்திருக்கிறோம்.
அப்பா பிரம்மாண்டமா இருந்திருக்குது. மழை வந்துடுது, ஐயாவும் வெளியே போக முடியாது, நம்மளும் வெளியே போக முடியாது. பாருங்களே அப்பா, சரியான மழைங்க. வெயிட்டிங்கில் இருந்திருக்கிறாரு நாராயண, நீ டக்குன்னு மேலே வாடா, நான் மழையை பொழிய வைக்கணும் அப்படின்னு. தன்னை நாடி வந்த பக்தர்களை கைவிட மாட்டார் நாராயண. சூப்பருங்க, கரு கும்மன் ஆயிடுச்சுங்க, ஒண்ணுமே தெரியல. கனத்த மழை உடிச்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம திருமூர்த்தி மலை போகும்போது ஒரு கம்முகல் கடையில இந்த கள்ளப்பாக்கி வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினு தெரியுங்களா, அது வாங்கி நான் பசங்களோட ரூம்ல சாப்பிடலாம் நினைச்சுங்க, ஆனா மறந்துட்டேன். காலையே நினைச்சா மறந்துட்டேன். இங்க வாருங்க, இந்த மாதிரி மழை வேகிற டைம்ல இந்த மாதிரி காரமா சாப்பிட்டா அப்படின்னா சூப்பரா இருக்கும். கம்பெனிக்கு நம்ம தாத்தா இருக்கிறாரு, ஐயா தாங்க எடுத்துட்டு போடுங்க, நீங்க வேணுங்கிறத அதில் எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுங்க. கம்பெனிக்கு ஐயா இருக்கிறாரு, இந்த ஜில் ஜில் ஜில்னு மழை வேயும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன், சமயம் இருக்குமில்ல பாருங்களேன். அப்ப வாங்கி போட்டது இப்ப நம்மளுக்கு உதவுது. சேமாங்க, அது மாதிரி இன்னும் இலந்த வடை இருக்குது. அன்னைக்கு ரெண்டு வாங்கின இலந்த வடையுமே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலந்த வடை ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 5 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு இலந்த வடை உருண்டைங்க. அதுக்கப்புறம் இந்த கடலையும் வாங்கினேன், நம்ம சாப்பிட்லாமா? அது எனக்கு அந்த கையில் விட்டுங்கயா. ஓகேங்கய்யா. ஓகே மக்கள், சாப்பிடலாங்களா? வாங்க, நல்லா மழை பெய்யுதுங்க. இந்த மலையில் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்குது, செம்மையான கிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்டா அப்புறம் சொல்கிற மலை நிற்கட்டும், இந்த சவுண்டில் அவ்வளோக்கு உங்களுக்கு கேட்காது. மலை நின்னதுக்கப்புறம் கீழே போயிட்டு நல்லா ஸ்பாட்டப்பட்டு உங்களுக்கு இந்த கோயிலினுடைய மொத்த வரலாறு சொல்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சுட்டேங்க. கடலை சூப்பராக இருக்குது, ஜாலியாக கேமரா ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு பவர் பேங்க் சார்ஜ் போட்டு பொறுமையாக இங்கே இருக்கிற ரசிச்சுக்கிட்டு தனிமையாக ஜாலியாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிற மலை நிற்கிற வரைக்கும் வாருங்களா எப்படி இருக்குதுண்ணே. காஞ்சி போன மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குமில்ல? நல்லா தாங்க இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு பார்க்கல, அதை புழுவுக்கு எதிர்க்கு புழுவெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எதுக்குண்ணா? அடாடாடாடா, கடலக்காயை விட இந்த இலந்த வடை பட்டாசாக இருக்குதே. எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த இலந்த வடை சாப்பிட்டு. 90s kids 80s kids எல்லாம் ஃபேவரட் இது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க ஐஸ்கிரீம் தவிர வேற எங்கே மாட்டேங்குது. இங்கே பாருங்களா, வேற எங்கேயுமே இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்க்க முடியாது. பெருமாளுக்கு பாருங்க, முறுக்கிய மீசை இருக்கிற மாதிரி செமையாக இருக்குதுல்ல. ஓகே வாங்க போகலாம், கோயில் சுற்றி வந்துடலாம். ஓம் நமோ நாராயணா. எல்லா வசதியும் இருக்க மாட்டேங்குதுங்க கோயிலில். போலாங்களா? ஓகேங்க ஐயா. சூப்பர் மக்கள்ஸ், மழை பெய்ந்து நின்று விட்டது. அடே சாமி நானா, கொள்ளை அழகுங்க. ட்ரோன் மட்டும் இருந்ததுன்னா மாஸ் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துக்கெல்லாம் ட்ரோனே தேவையே இல்லைங்க. இங்கே வாருங்க, மழை வேய முடி, இந்த மலையெல்லாம் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஓகே மக்கள், அழகு திருமலை ராயர் பெருமாள் சன்னதியிலிருந்து விடைபெறி வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஐயா கூட்டிகிட்டு கிளம்பிட்டார், நம்மளும் கிளம்பலாங்க. இந்த மலைக்கு நிறையா வரலாறுலாம் இருக்க மாதிரி இருக்குதுங்க. அதில் வந்து முக்கியமான என்ன கேட்டிங்க அப்படின்னா, 16-17 நூற்றாண்டில் வந்து அந்நியர்கள் படையெடுப்பில் வந்து இந்த கோயில் வந்து சேதப்படுத்தப்பட்டதுங்களாமா. அதுக்கப்புறம் வந்து பாளையக்காரர்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்களாமாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் உள்ளே பார்த்துருப்பீங்க, உள்ளிருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து மீசை இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து தனி சிறப்புங்களாமா. ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருள் பாலிக்கிற மாதிரிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே பார்த்தோம்ல ஆஞ்சநேயர் பார்த்தோம்ல, அந்த ஆஞ்சநேயர் வந்து எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாழ மணியோட வலங்கையில் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு இலங்கையை நோக்கி அடியெடுத்து வைக்கிற மாதிரி சிற்பம் அமைஞ்சிருக்குதுங்களாமா. இந்த மாதிரி வந்து தமிழகத்திலையும் இல்லையாமா, இந்தியாவிலேயும் எங்கேயுமே கிடையாதுங்களாமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து திருமலை இந்த கோயிலினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த திருமாலுடைய இந்த மீசையினுடைய இது, இந்த திருமாலுடைய பேர். அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது கோயிலினுடைய ரூஃப் டாப் மேலே பார்த்தோம் இல்லைங்க,
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கஜலட்சுமி உருவம் இருக்குதுங்களாமா. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கோவிலும் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த கோயிலில் சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்குது இல்லாமா, அதில் முக்கியமான ஒன்று என்ன கேட்டீங்க அப்படின்னா 1975 ஒரு பெண்ணை வந்து ரெண்டு பேர் கடத்திக்கிட்டு இந்த மலையில் கொண்டு வந்து இங்கே இங்கிருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தாங்களாமா. அப்போ வந்து அந்த பெண் வந்து ஐயோ பெருமானே இந்த அபலையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கூச்ச சத்தம் போட்ட உடனே இந்த பக்கத்தில் இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பேர் வந்து அதில் போட்டிருந்தாங்க, நான் படித்து மறந்துட்டேன். இந்த மலையிலேருந்து பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்ததுங்களாமா, உருண்டு வந்தோடனே பயங்கரமான சத்தத்தோடு உருண்டு வந்ததுங்களாமா. உடனே வந்து அந்த கயவர்கள் ரெண்டு பேர் வந்து ஐயோ பெருமாள் தான் இப்படி பண்ணுறாரு, இன்னும் இங்கிருந்தா அப்புடின்னா நம்மளை வந்து கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த புள்ள அந்த பெண்ணை விட்டுட்டு ஓடிட்டாங்களாமா. அந்த பெண் வந்து அந்த அன்னைக்கு வந்து கீழே போ பயந்துக்கிட்டு இங்கேயே பெருமாள் சன்னதிலேயே வந்து நீ தான் பெருமாள் எனக்கு வந்து துணை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அர்ச்சகர் வரும்போது இந்த நடந்த சம்பவத்தை கூறின உடனே எல்லாருமே வந்து மெய்சில் எடுத்து போனாங்களாமா. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அழகுராய பெருமாள் இருக்காருலங்க, அவர் செஞ்ச ஒரு திருவிளையாடலாம் என்னென்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க இந்த கோவிலில். அந்த மாதிரி வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நிறையா பேருக்கு நிறையா சில அபூர்வ விஷயங்கள் நடந்ததாம்மா. அவ்வளோதான், வந்தோம் சாமி பார்த்தோம், உள்ளதுக்கூடிய பெருமாள் மீசையோட சூப்பராக இருந்துச்சு, அது போக இங்கே இருந்த வரலாறுலாம் நல்லா இருந்துச்சு, கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது, எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கிருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த மலை முகடுகளாக இருக்குது, கீழே ஃபுல்லாக ஏராளமான பொள்ளாச்சியினுடைய முக்கியமான நிகழ்வு அழகு, தென்னை மர தோப்புலாம் மிக பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது, சூப்பராக இருந்துச்சு. மேலே போய் கடலை சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் இழந்த வடை சாப்பிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சாச்சு. மழை வந்தது அதோட தனி சிறப்பு. என்ன பாருங்க, பெருமாள் இங்கே கூட விளையாண்டுருக்கிறார் வருங்க நம்மளோட. இன்னைக்கு சர்வ ஏகாதசிங்க, சாய்பாபா பிறந்த நாள், சர்வ ஏகாதசி. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இன்று மழை பெய்ய வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க பாருங்க. இதை நான் பார்க்கவே இல்லை, செம்மல்ல அப்படி எங்க அப்பா மகள்ஸ் எகைன் மழை வந்துகிட்டு இருக்குதுங்களா, காலண்டரில் வேற மழை பெய்ய வாய்ப்புன்னு போட்டுருந்தாங்க, அது மழை வந்துருச்சு. ஆ கொடுத்துருப்பாரு. ஐயா பாருங்க வெத்தலை போட்டுக்கிட்டு இருந்தாருங்களா, ஐயா எனக்கு ஒரு வெத்தலை போட்டு கொடுங்க அப்படின்னா ஐயா போடுறாரு, வாங்க ஒன்று சாப்பிட்லாம். பாக்கெல்லாம் போட்டுங்க, கொட்டை பாக்கு போட்டு வெத்தலை ஒன்று போடலாம். நல்லதுங்க உடம்புக்கு வெத்தலை, அதாவது அதில் ஒரு விதிமுறை இருக்குது. காலையில் வந்து என் பாக்கி எதை வைக்கணுமாம்மா, மத்தியானம் வந்து சுண்ணாம்புனுடைய தன்மை அதிகமாக இருக்கணுமாமா, அந்த மாதிரி ஒவ்வொரு இரவு வேலை ஒரு மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து மேன் பவர் ரொம்ப அதிகப்படுத்துங்களாமா. ஓகேங்களா, நிறைய நன்மை இருக்குதுங்க. அது இல்லாமல் சுண்ணாம்பு சுத்து ரொம்ப அதிகம், எலும்புகளுக்கு வலிமை அதிகம். நான்லாம் அந்த கால் உடஞ்சதுக்கு டெய்லி வெத்தலை போட்டால் ரொம்ப நல்லது. சுண்ணாம்பு போட்டிங்களா அப்படியே போட்டுதா, இந்த இந்த நாமத்துக்கு இந்த வெத்தலை போடுறதுக்கு பார்க்குறதுக்கு சேட்டா நடவே இருக்குதுல்ல. ஆஃப்டர் வெத்தலைங்க ஐயா பாருங்க, நம்மளுக்கு வரச்சாய் போட்டு கொண்டாந்துருக்கிறாரு, வர காப்பிங்க. டீங்களா காப்பிங்களா, டீ டீ. ஆ ஓகே ஓகே, டீ வாசனை இருக்குது. ஐயோ என்னங்க மூஞ்சி போய் இருக்குது, இந்த வெத்தலை போன மாதிரி பல்லெல்லாம் சிவப்பு சிவப்புகளெல்லாம் ஆயிடுச்சு, நாய்களை சிவப்புகளெல்லாம் ஆயிடுச்சு, பார்க்குறக்கு அச்சாசில் இந்திக்கார நட்டு வைக்கிறேன். ஆ ஐயா டீ போட்டுமான்னு கேட்டாரா, போடுங்க ஐயா அப்படின்னேன். அப்போ இங்கே உட்காந்து நான் இந்த மூணார் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, மூணார் போகலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கே அங்கே போய் நம்மளுக்கு தங்கறதுக்கு ரூம் என்னோட இப்போ செலவு நம்பியும் வெளியே எடுக்க முடியும், ஆனால் இந்த ரொம்ப மழை பெய்யுது இந்த டைமில், கௌதம் என்னங்கிறான் மழை டைமில் போனால் ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறான், வீடியோ எடுக்க முடியாது, அது சம்மர் டைம் தான் மூணார் கரெக்டாக இருக்கும். என்ன எதுன்னு தெரியல, இங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரில, வாங்க குடிக்கலாம். சூப்பராக இருக்குதுங்கய்யா, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டீ வந்து என்றைக்குமேங்க பால் ஊற்றி நம்ம குடிக்கவே கூடாதுங்க, அது ரொம்ப பேட் ஹெல்த்து. உண்மையிலுமே டீ எப்படி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் குடிக்கணும், இதுலேயும் வந்து சக்கரை போடாமல் குடித்தா ரொம்ப நல்லது. சைனீஸ் எல்லாமே அதே மாதிரி தான், அவங்க வந்து வந்து டீ வந்து ஒரு மருத்துவ இதாக தான் பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப விலை உயர்ந்த டீ டீ இலையில இருக்குதுங்க, அதெல்லாம் இலையவே அப்படி காய வச்சு அப்படியே போட்டு இது பண்ணி குடிக்கிறது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒன்லி சாய் அவ்வளோதான், அதில் வந்து சர்க்கரை எல்லாம் போட மாட்டாங்க, தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு அப்படியே குடிக்கிறதா, லெமன் அந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம தான் டீக்குள்ளே பால் ஊற்றி குடிக்கிறோம், பட் இது சூப்பராக இருக்குது, பட் அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு வைங்களா. வெறி வெறி டீ குடித்தோம், வர டீ குடித்தோம் ரொம்ப நல்லது, அதில் சக்கரை போட குடிக்குவோம். நான் வேணும்னா நாடு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், தேன் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க, சக்கரை அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லைங்க, கணக்காக இருக்குதுங்க. இன்னும் மழை நின்னவாடு இல்லைங்க,
பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சேன்னா கிழவருக்கும் நலஞ்சிருவேன். அதெல்லாம் வலுக்குமா சில கொஞ்சம் மழை நிற்கிதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் மழை நிற்காது தெரியுது. One eternity later. ஏங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, மணி 3:30 ஆச்சு. அதுக்கு என்ன அப்படிங்கிறீங்களா, மேலே வரும்போது செல்லை மவுண்ட்லேருந்து கழட்டவே இல்லைங்க, பைக்கிலேயே வச்சுட்டு போயிருக்கிறேன். ஆனால் செல்லை யாருமே எடுக்கலைங்க. கிட்டத்தட்ட மேலே ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 மணி நேரத்தையும் குறையாம 2 மணி நேரத்தையும் குறையாமல் இருக்கும். செல்லை மவுண்ட்லேயே இருக்குதுங்க, கழட்டாமையே போயிருக்கிற, யாருமே எடுக்கல. ஐயோ என்ன ஒரு அதிசயம். அடே எங்க அப்பா, பொள்ளாச்சி இவ்வளோ நல்ல ஊரா, யாரும் பார்த்தனையா? இங்கே வாருங்க, செல்லு அப்படியே இருந்துருக்குதுங்க, ஒன்றும் ஆகலை. மலையில் நனைஞ்சு ஒன்றுமே ஆகலை, சைடாக இருக்குங்காட்டி எதுவுமே ஆகலை, அப்படியே இருந்துருக்குதுங்க. ஐயோ கடவுளே, நான் சொல்லியிருக்கேன்ல இதுக்கு முன்னாடி, அப்படியே விட்டு விட்டு நிறைய டைம் மறந்துட்டு போயிட்டேங்க. எங்கே ஹெல்மெட் கொடுத்துட்டு போனால், ஹெல்மெட்டை காணா, ஹெல்மெட்டை பூட்டிகிட்டு போயிட்டாரு, எடுத்து வச்சுட்டு போனாரா? ஆஹா இங்கே சிக்கிக்கிட்டமே. ஆ இங்கே இருக்குதுங்க ஹெல்மெட்டு, இங்கே இருக்குதுங்க. பாருங்க ஐயா, அந்த ஹெல்மெட் கொடுத்தமில்லங்க, அவர் வெளியே போயிட்டு ஆராட்டது அப்போ நினச்சேன், ஹெல்மெட் இங்கே வச்சுட்டு போவார்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக பெஞ்சு கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. இங்கே பாருங்க சவுண்ட் எல்லாமே எடுக்குதுங்க, ஏன்னா ஸ்பீக்கர் கீழே தான் இருந்தது, ஒன்றுமே ஆகலைங்க செல்லுக்கு, அப்படியே இருக்குதுங்க. இங்கே பாருங்க மக்கள், ஹெல்மெட் இங்கே வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆக்சுவலாக நான் கீழே இருக்கக்கூடிய இவரை தரிசிக்கலைங்க, அதாவது உங்களுக்கு காட்டவே இல்லையா. நான் கருடாழ்வார் இருக்கார்லங்க, இவரும் பாருங்கள் மீசையோடு இருக்கிற மாதிரி, இவரை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை, இது பெருமாள் நினச்சிட்டு போயிட்டேங்க. இது என்னமோ ஒரு கோயில் இருக்குது, கீழே ஒரு பெருமாள் கோயில் சொன்னாங்க, இதுதாங்க கருடாழ்வார் கோயிலுங்க. ஓ சாரி சாரி சாரி, ரைட் ஓகே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் அவன் செயல்.